சாதாரணமாக நாங்கள் வண்டிகளிலே பயணம் செய்கின்ற பொழுது அந்த சாரதிகள் சொல்வார்கள், இது சைனா டவுன் என்று. முழு இலங்கை தீவும் ஒரு அபாயகரமான கட்டத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. இப்பொழுது இந்தியாவினுடைய பாதுகாப்பு சீனாவினுடைய நடவடிக்கைகளால் கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்கிறது. தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம் பலமாக இருக்கும் வரை இந்தியாவுக்கு பிரச்சனை இருக்கவில்லை. இந்த பட்டுப்பாதை திட்டத்தை வகுப்பது என்பது இந்தியாவுக்கு சுருக்கு கயிறு போடுவது போன்ற ஒரு நடவடிக்கை. இலங்கையில் சீனாவின் முதலீடுகள் அதிகரித்து வருவதாக கூறப்படும் நிலையில் கொழும்பு அருகே ஒரு புதிய தீவை நிர்மாணிக்க சீனா திட்டமிட்டுள்ளது. இது மாதிரியான சீனாவின் திட்டத்தால் இந்தியாவின் பாதுகாப்புக்கு எதிர்காலத்தில் அச்சுறுத்தல் ஏற்படலாம் என கூறப்படும் நிலையில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, பாமக நிறுவனர் ராமதாஸ் ஆகியோர் அதற்கு கண்டனம் தெரிவித்தும் இந்தியா உடனடியாக இதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறியும் அறிக்கையில் விட்ட வண்ணம் இருக்கின்றனர். இந்த நிலையில் இலங்கையில் சீனாவினுடைய ஆதிக்கம் எத்தகைய அளவில் இருக்கிறது, இலங்கையில் அதிகரிக்கக்கூடிய சீனாவின் ஆதிக்கத்தால் இந்தியாவின் பாதுகாப்புக்கு என்னென்ன பாதிப்பு என்பது குறித்து பேசுவதற்காக இலங்கையினுடைய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சிவாஜி லிங்கம் அவர்கள் நம்முடைய இணைந்திருக்காங்க. அவங்ககிட்ட பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். செய்திகள் அறிந்த விதயம், குறிப்பா கொழும்பு அருகே ஒரு புதிய தீவு நகரத்தை இலங்கை அரசாங்கத்தினுடைய ஒத்துழைப்போட சீனா கட்ட திட்டமிட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கு. இது இலங்கையினுடைய பாராளுமன்றத்தினுடைய சட்டத்துல கூட இது குறித்த சில விதிவிலக்குகள், சில சட்ட திருத்தங்கள் அளிக்கப்பட்டிருக்கிறதா செய்திகள் வெளியாகி இருக்கு. இலங்கை தீவுல சீனாவுடைய ஆதிக்கம் எந்த அளவுக்கு இருக்குங்க சார்? இலங்கை தீவில சீனாவுடைய ஆதிக்கம் அதி உச்சபட்சமாக வந்துவிட்டதைத்தான் இந்த கொழும்பு துறைமுக நகர் என்று, துறைமுகத்துக்கு அருகிலே கொழும்பிலே இருக்கக்கூடிய காலிமுகத்திடலுக்கு பக்கத்திலே ஒரு தீவு, செயற்கை தீவு ஒன்று உருவாக்கப்பட்டு பல்லாயிரக்கணக்கான பல்லாயிரம் கோடி ரூபாய் பெறுமதியிலே சீனாவின் திட்டம். அதை கடந்த காலங்களிலே இருந்த ஜனாதிபதியாக இருந்த மஹிந்தா ராஜபக்ச காலத்திலே இது ஆரம்பிக்கப்பட்டது. மஹிந்தா ராஜபக்ச ஜனாதிபதியாக இல்லாமல் தோற்கடிக்கப்பட்டது 2015. இது 13, 14களிலே ஆரம்பித்த திட்டம் பின்னர் இந்தியாவினாலும் அமெரிக்காவினாலும் கொண்டு வரப்பட்ட நல்லாட்சி அரசு, மைத்திரிபால சிறிசேன ஜனாதிபதியாகவும் இலங்கையினுடைய அதிபராகவும் பிரதமராக ரணில் விக்ரமசிங்கவை கொண்டு வந்த இந்த ஆட்சியாளர்கள் தான் தொடர்ந்தும் ஒரு சில திருத்தங்களுடன் இந்த திட்டத்தை முன்னேற்றுவதற்கு தொடர்வதற்கான அனுமதியை வழங்கியிருந்தார். இது மாத்திரமல்ல, 2009ஆம் ஆண்டிலே முள்ளிவாய்க்காலிலே இறுதி கட்ட போர் உச்சத்திலே நடந்து கொண்டிருந்த பொழுது நாங்கள் இந்த போரை நிறுத்துவதற்காக இந்தியாவினுடைய பல பகுதிகளிலே, தமிழ்நாடு மாத்திரமல்ல, தலைநகர் புதுடில்லி உட்பட மும்பை, வேறு வேறு பல மாநிலங்களிலே, பெங்களூர் நகரம், அதே போல திருவனந்தபுரம் நகரம் என்று பல இடங்களிலே ஆர்ப்பாட்டங்களை நடத்தி கொண்டிருந்த பொழுது அம்பாந்தோட்டையிலே 5,000 கோடி ரூபாய் பெறுமதியிலே ஒரு சீனா ஒரு முதலீட்டை செய்ய ஆரம்பிக்க போகிறது, இதை இந்தியா தடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையில வைத்திருந்தோம். முதலிலே இந்தியாவிடம் தான் இந்த கோரிக்கை வைக்கப்பட்டிருந்தது. ஆகவே அதை கூட அவர்கள் கண்டுகொள்ளவில்லை. விடுதலை புலிகள், தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம் பலமாக இருக்கும் வரை இந்தியாவுக்கு பிரச்சனை இருக்கவில்லை. ஏனென்றால் வேறு அந்நிய ஆக்கிரமிப்புகள், அந்நிய தலையீடுகள் வர முடியாத ஒரு நிலைமையிலே விடுதலை புலிகள் வைத்துக் கொண்டிருந்தார்கள். அந்த சூழ்நிலையிலே தான் விடுதலை புலிகள், தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம் தோற்கடிக்கப்பட்டதை தொடர்ந்து அந்த அம்பாந்தோட்டை துறைமுகத்துக்கான கட்டுமான பணிகள் ஆரம்பிக்கப்பட்டன. பின்னர் இந்த நல்லாட்சி அரசாங்கம், அந்த அரசாங்கம் தான் இப்பொழுது 99 வருட குத்தகைக்கு சீனாவிடம் கொடுத்து விட்டது. கொடுத்ததனுடைய பிரதிபலிப்பு கூறுங்கள். ஏற்கனவே அம்மந்தோட்ட துறைமுகம் 99 ஆண்டுகளுக்கு சீனா குத்தகை எடுத்திருக்காங்க. இப்ப கொழும்பு தீவுல, குறிப்பா கன்னியாகுமரிக்கு சில 100 கிலோமீட்டர் தொலைவுல ஒரு புதிய நகரம் அமைய இருக்கு. அது மட்டும் இல்லாம இலங்கையில சீன மொழி எந்த அளவுக்கு, சீன மொழியுடைய ஆதிக்கம் ஊடுருவி இருக்கும், இலங்கையுடைய கலாச்சாரத்தோட சீனர்களுடைய ஆதிக்கம் எந்த அளவுக்கு அதிகமாகி இருக்கு? இல்ல, அதை சொல்வதற்கு தான் நான் வருகின்றேன். இதே போல அம்பாந்தோட்டை துறைமுகத்துக்கு அருகாமையிலே இருக்கக்கூடிய ஒரு புதிய விமான நிலையத்தை மஹிந்தா ராஜபக்ச அதிபராக ஜனாதிபதியாக இருந்த பொழுது நிர்மாணித்தார். அது மத்தள விமான நிலையம் என்று அழைக்கப்பட்டது. அந்த விமான நிலையத்திலே சர்வதேச விமான நிலையம் மஹிந்தா ராஜபக்ச சர்வதேச விமான நிலையம் என்று பெயரிடப்பட்டிருக்கிறது. பறவைகளுடைய இடையூறுகளால் விமானங்கள் சிக்கி கண்ணாடிகள் சேதமடைந்துதான் அங்கே தரையிறங்கக்கூடியதாக இருக்கிறது. அதே போல தரை விமானங்கள் மேலெழுகின்ற பொழுதும் இடர்பாடுகளை எதிர்நோக்குகின்றது. கடந்த ஆட்சி காலத்திலே அவர்கள் அதை நெல் மூட்டைகளை எல்லாம் அடுக்கி வைத்து ஒரு களஞ்சியம் போல பாவித்தார்கள். இப்பொழுது மஹிந்தா ராஜபக்சவனுடைய சகோதரர் கோத்தபய ராஜபக்சே ஜனாதிபதியாக வந்த பின்னர் அந்த விமான நிலையம் இப்பொழுது நடைமுறைக்கு வந்திருக்கிறது. இப்பொழுது இந்தியா இந்த காலி அம்பாந்தோட்டை துறைமுகத்தை இழந்ததன் பின்னர் இந்த மத்தள விமான நிலையத்தை 99 வருட குத்தகைக்கு பெறுவதற்கான தீவிர முயற்சிகளில் ஈடுபட்டு தோல்வியை கண்டது. 30 வருடங்கள் குத்தகைக்கு 35,000 கோடி இலங்கை ரூபாவுக்கு பெறுவதற்கும் இந்தியா யோசனையை முன்வைத்த பொழுது கூட அதை கூட இலங்கை அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏனென்றால் அது ஒரு கேந்திர முக்கியத்துவம் என்ற காரணத்தினால் விமானங்களை அங்கே தரித்து வைத்திருந்து இந்தியாவுக்கு பாதுகாப்புக்கு ஆதாரமாக இருக்கும் என்று இந்தியா எண்ணியது. அந்த முயற்சியும் இலங்கை அரசாங்கம் முறியடித்தது. இப்பொழுதுதான் அது இதுக்கு மேலதிகமாக இந்த இந்த நல்லாட்சி அரசாங்கத்திலே காலத்திலே இந்தியாவுடனும் ஜப்பானுடனும் இலங்கையில் செய்து கொண்ட முத்தரப்பு ஒப்பந்தம் ஒன்றின் மூலம் கொழும்பு துறைமுகத்தினுடைய கிழக்கு முனையத்தை இந்தியாவுக்கும் ஜப்பானுக்கும் வழங்குவதாக ஒப்புக்கொண்டப்பட்டிருந்தது. இப்பொழுது கோத்தபய ராஜபக்ச அதிபருடைய ஆட்சியிலே தொழிலாளர்களுடைய வேலை நிறுத்தத்தை சுட்டிக்காட்டி அது நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. இன்னொரு விடயம், மேற்கு முனையத்தை அந்த பாதையை உங்களுக்கு தரலாம் என்று ஒரு பேச்சை விட்டிருக்கிறார்கள். அதுவும் அங்க போய் முடியுமோ தெரியாது. இந்த சூழ்நிலையில தான் மிகப்பெரிய அளவிலே 10,000 கோடி ரூபாய் பெறுமதியிலே இந்த நகரம் கட்டி எழுப்பப்பட்டு விட்டது. இப்பொழுது அதற்கான நிர்வகிப்பதற்கான சில தனியான சட்டங்களை கூட இலங்கையினுடைய உச்ச நீதிமன்றம் சில தடைகளை போட்டிருந்தாலும் அவற்றை எல்லாவற்றையும் விலக்கி கொண்டு அங்கு நிர்வகிக்கின்ற ஒரு ஆணைக்குழுவை அவர்கள் நியமித்திருக்கிறார்கள். அதுக்கான தலைவர் மற்றும் பலருடைய பெயர்களை ஜனாதிபதி பிரேரித்திருக்கிறார். அது அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அது இதிலே இந்தியாவினுடைய பாதுகாப்புக்கு எவ்வளவு அச்சுறுத்தல் என்பதை இந்தியா வெறுமனே அந்த காலி முகத்திடலுக்கு முன்னாலே சென்னையிலே இருக்கக்கூடிய மரீனா கடற்கரை போல காலிமுக திடல் என்ற அந்த கடற்கரை, அது புல்வெளியிலான கடற்கரை, மணல் இருக்காது. அவ்வாறு இருக்கக்கூடிய கேந்திர முக்கியத்திலே இருக்கக்கூடிய அந்த துறைமுக நகர் போர்ட் சிட்டி இன்றைக்கு அது சுமார் 240 ஏக்கர் பரப்பளவை கொண்ட 25-50 மாடிகள் கட்டக்கூடிய வகையிலே அதில் பல கோடானு கோடி முதலீடுகள் செய்யக்கூடிய விதத்திலே அது நிறுவப்பட்டிருப்பதாக சொன்னாலும் கூட அது முழுக்க சீனாவினுடைய ஆதிக்கத்துக்கு தான் போய் சேரும். அதே போல அந்த கொழும்பு நகரிலே புதிய இந்த ஜனாதிபதி செயலகத்துக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய சங்கர்லா ஹோட்டல் என்ற 7 நட்சத்திர ஹோட்டல் எல்லாம் சீனாவினுடைய கட்டுமானத்திலே கட்டப்பட்டிருக்கிறது. இந்த கட்டுமானங்கள் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது கூட சாதாரணமாக நாங்கள் வண்டிகளிலே பயணம் செய்கின்ற பொழுது அந்த சாரதிகள் சொல்வார்கள், இது சைனா டவுன் என்று. உங்களுக்கு தெரியும், வெளிநாடுகளிலே இந்தியா டவுன் சைனா டவுன் என்று இருக்கிறது போல சீனாவினுடைய ஆக்கிரமிப்பு இங்கே பலமாக வந்து கொண்டிருக்கிறது. இது மாத்திரமல்ல, இது இலங்கையினுடைய ஆரம்ப காலகட்டங்களில் இருந்து 1948 இந்திய வம்சாவளி மக்களை இலங்கை அரசாங்கம் துன்புறுந்தி 10 லட்சம் பேரை நாடற்றவர் ஆக்கியதிலிருந்து இந்தியா கண்டுகொள்ளாமல் இருந்தது. 1963 இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் போர் வெடித்த பொழுது கூட இலங்கை சீனாவின் பக்கத்தான் நின்றது. இலங்கையினுடைய தமிழ் தலைவர்கள் மாத்திரம் இந்தியாவுக்கு ஆதரவு தெரிவித்திருந்தார். இது மாத்திரமல்ல, அது அந்த நேரத்தில் திருமதி சிறிமாவ பண்டாரநாயக்கா பிரதமராக இருந்தார். இதே போல 1971-72 பங்களாதேசம் உதயமான பொழுது கூட பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலே போர் நடந்து கொண்டிருந்த நேரத்திலே தான் மேற்கு பாகிஸ்தான் இன்றைய பாகிஸ்தானும் கிழக்கு பாகிஸ்தான் இன்றைய வங்காளதேசமும் இந்தியாவினுடைய அன்றைய பிரதமர் திருமதி இந்திரா காந்தியினுடைய வழிநடத்தலே தலைமையிலே போர் உக்கிரமாக நடைபெற்றுக் கொண்டிருந்த பொழுது இந்தியா ஒரு உத்தரவை பிறப்பித்தது. மேற்கு பாகிஸ்தான்ல இருந்து கிழக்கு பாகிஸ்தானுக்கு இந்திய வான்வழி பரப்பிலே விமானங்கள் பறப்பதற்கு தடை விதித்தார்கள். தடை பறந்தால் தாங்கள் சுற்று விழுத்துவோம் என்று சொன்ன பொழுது அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடி ஏற்பட்டது. இங்கே அவர்களுடைய கராச்சி அல்லது டாக்கா போன்ற துறைமுகங்கள், மன்னிக்க வேண்டும், கராச்சி போன்ற ராவல்பிண்டி போன்ற மேற்கிலே இருக்கக்கூடிய துறைமுகங்கள்ல, அந்த விமான நிலையங்கள்ல இருந்து அவர்கள் இலங்கை வழியாக சுற்றித்தான் கிழக்கு பாகிஸ்தானை அடையக்கூடியதாக இருந்தது. ஆகவே அவ்வாறு செல்வதற்கு எரிபொருளை நிரப்ப வேண்டிய எரிபொருள் நிரப்பாமல் அவ்வளவு தூரம் பயணம் செய்யக்கூடிய விமானங்கள் பாகிஸ்தானிடம் அந்த நேரத்தில் இருக்கவில்லை. இலங்கையிலே எரிபொருள் நிரப்புவதற்கு இலங்கை அரசு அனுமதித்தது. இந்தியாவினுடைய பாதுகாப்பு என்பது இலங்கை தொடர்ந்தும் கேள்விக்குறியாகிக் கொண்டிருப்பதை இந்தியா புரிந்தோ புரியாமலோ இந்த சூழ்நிலை பின்னணியிலே தான் அமரர் ராஜீவ்காந்தி என்ற காலத்திலே அதிபர் ஜெயவர்தனாவை அடிபணிய வைத்து இந்திய இலங்கை ஒப்பந்தம் செய்து கொள்ளப்பட்டது. அந்த ஒப்பந்தத்திலே கூட 2 ஷரத்துக்கள் இருக்கின்றன. ஒன்று இலங்கை தமிழர்களுக்கான அதிகார பகிர்வு, மற்றது இந்தியாவினுடைய பாதுகாப்பு சம்பந்தமான விடயங்கள். இந்தியாவிலே ஏதாவது ஒரு துறைமுகம் ஏதாவது செய்வதாக இருந்தால் இந்தியாவை கேட்காமல் செய்ய முடியாது என்று, அதை இந்தியா இன்றைக்கு விடுதலை புலிகளை பழிவாங்க வேண்டும் என்று நோக்கத்திலோ என்னவோ அதை செயலிழந்தது போல வைத்திருந்தனுடைய விளைவுதான் இன்றைக்கு வார் வந்திருக்கிறது. அந்த விளைவு அது மாத்திரமல்ல, வெறுமனே கொழும்பிலிருந்து கன்னியாகுமரியை நோக்கி 100 கிலோமீட்டர் அவ்வாறு நீங்கள் பேசுவதை விடுத்து அந்த படலையிலே அந்த முன்முகப்பிலேயே வந்திருக்கிறது. நெடுந்தீவையும் அதே போல புங்குடு தீவையும், மன்னிக்க வேண்டும், நைனாதீவு, அனலதீவு ஆகிய 3 தீவு பகுதிகளில் சீனாவுக்கு மின் திட்டங்களுக்காக அதை வழங்கி இருக்கிறார். சூரிய மின்கலம், காற்றாலை மின்கலங்களை பெறுவதற்கு அது சுமார் இலங்கை பணத்திலே 12,000 கோடி ரூபாவிலான முதலீடு. அதுக்கு சீனா ஒரு வங்கி கடன் கொடுக்கிறது. சீன நிறுவனம் தெரிவு செய்யப்பட்டது. இந்தியா ஆட்சேபித்து 12,000 கோடி ரூபாய்களை நாங்கள் உங்களுக்கு நன்கொடையாக தருகிறோம், நாங்கள் அதை செய்கின்றோம் என்று சொல்லிக்கூட இதுவரை இலங்கையினுடைய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கவில்லை. இதுதான் நிலைமை. ஆகவே இந்த கச்சரீவுக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய அந்த நெடுந்தீவுகளே இருந்து பார்த்தால் ராமேஸ்வரம் கோயிலுடைய கோபுரத்திலே இருக்கின்ற வெளிச்சம் இரவு நேரங்களிலே தெரியும் என்று சொல்ற அளவுக்கு மிக அண்மையிலே ஆனது இடம். அவ்வாறான இடத்திலே சீனாவினுடைய ஆக்கிரமிப்புகள் வருவதும், அதே போல 1976 ஆம் ஆண்டு 73க்கு பின்னர், இந்த 63க்கு பின்னர் அவர்கள் கொடுத்த ஆதரவின் காரணமாக இலங்கையிலே அமரர் முன்னாள் பிரதமர் திருமதி சிறுமா பண்டாரநாயக்காவுடைய கணவனுடைய பேரிலே SWRD பண்டாரநாயக்கா மெமோரியல் இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஹால் என்று BMICH என்று ஒரு பெரிய பிரமாண்டமான தென்கிழக்கு ஆசியாவிலேயே ஒரு மகாநாட்டு மண்டபத்தை கட்டி முடித்தார்கள். கட்டி சீனா கொடுத்திருக்கிறது. அதிலேதான் 1976 ஆம் ஆண்டிலே அணிசேரா நாடுகளுடைய மகாநாடு நடைபெற்றது. இதுவாறு இந்தியா இந்த சீனாவினுடைய ஆக்கிரமிப்பு ஊடுருவல்கள் சென்று கொண்டிருக்கின்ற சூழ்நிலையிலே தான் இப்பொழுது இந்தியாவினுடைய பாதுகாப்பு சீனாவினுடைய நடவடிக்கைகளால் கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்கிறது. அங்கே அம்பாந்தோட்டை துறைமுகத்துக்கு பக்கத்திலே பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் 99 வருட குத்தகைக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. பல அவர்களுடைய கைத்தொழிற்சாலைகள் நிறுவப்பட இருக்கின்றன. பல்வேறு கட்டுமான பணிகளுக்காக சீனாவினுடைய சிறை கைதிகள், திறந்த வழி சிறை கைதிகள் வந்திருக்கிறார்கள். பல்லாயிரக்கணக்கிலே இலங்கையில இருக்கிறார்கள். இன்று பார்த்தால் தமிழ் மொழியை அழித்துவிட்டு சிங்களம், சீன மொழி, ஆங்கில மொழி என்று அண்மையிலே கூட சட்டமா அதிபர் திணைக்களம், அட்டர்னி ஜெனரல்ஸ் டிபார்ட்மெண்ட், அது சீனாவினுடைய உதவியால் கட்டப்பட்டதிலே அந்த நினைவு கல்லிலே தமிழ் மொழி இடம்பெறவில்லை. இவ்வாறாக புறக்கணிக்கப்பட்டு சீன மொழி திணிக்கப்படுதுன்னு சொல்றீங்களோ பல்வேறு இடங்கள்ல? ஆமா, இல்ல இப்படி பார்த்தால் இல்ல, இலங்கையினுடைய அரச கர்ம மொழி, ஒபிஷியல் லாங்குவேஜ் என்று சொல்லப்படுகின்ற உத்தியோக மொழி தமிழும் சிங்களமும் தமிழும். ஆகவே அதை புறக்கணித்து விட்டு சீன மொழியை நீங்கள் 4ஆவதா 5ஆவதா சேர்க்க போகின்றீர்களா இல்லையா என்பதில் விடயம். அவ்வாறு நாங்கள் செய்யப்படுகின்ற அளவுக்கு நிலைமைகள் மோசமாகி இருக்கின்றன. அவர்கள் இன்றைக்கு பல்லாயிரக்கணக்கிலே பல திட்டங்களிலே ஈடுபடுத்துகிறார்கள். ஆனால் இந்தியாவை அவர்கள் பொருட்படுத்தவில்லை. இந்த வடக்கு கிழக்கு, வடக்கு மாகாணத்துக்கான வடக்கு மாகாணத்துக்கான போரிட பாதையை தொடர்ந்து பாதையை இந்தியாதான் மீள கட்டியமைத்து கொடுத்தது இந்தியாவுடைய உதவி திட்டத்தின் கீழ். ஆகவே 50,000 வீடுகளை இந்த போருக்கு பின்னர் தமிழ் மக்களுக்கான உதவியாக இந்தியா செய்ததை கூட இன்றைக்கு இலங்கை அரசாங்கம் கணக்கெடுப்பதாக இல்லை. இந்தியாவை ஒரு சக்தியாக இல்லாமல் புறந்தள்ளுகின்ற விதத்திலேதான் சீனாவினுடைய ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகள் முழு இலங்கை தீவும் சென்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு அபாயகரமான கட்டத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்தியாவை பொறுத்தளவிலே இந்தியா முன்பக்கத்தால் தான் சீனாவினுடைய நெருக்கடி வரும், பாகிஸ்தானுடைய நெருக்கடி வரும் என்று பார்த்து பல பாதுகாப்பு தளங்களையும் அணு மின் நிலையங்களையும் தென்பகுதியில வைத்திருந்தார்கள். இப்பொழுது பின்பக்கத்தால் அவர்களுடைய கொல்லைப்புறம் வழியாக இன்றைக்கு இந்தியாவுக்கான ஆபத்து இன்றைக்கு நுழைந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் இன்றைக்கு கச்சதீவை சில ஆண்டுகளுக்கு முன்னர் சென்று பார்வையிட்டிருக்காங்க. கச்சதீவை திருமதி இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் இந்தியாவினுடைய 2 பாராளுமன்றங்கள், மக்கள் பிரதிநிதிகள் சபை லோக்சபா, ராஜ்யசபா, மக்களவை, மாநிலங்களவை, 2/3 பெரும்பான்மை அவரிடம் இருந்தது. இருந்தாலும் அங்கே அனுமதியை கேட்காமல் தான் அந்த ஒப்பந்தத்தை செய்திருக்கார். இந்தியாவிலே இன்றைக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு யாராவது வழக்கை கொண்டே போட்டு அந்த வழக்கிலே கச்சதீவை கொடுத்தது தவறு என்ற ஒரு தீர்ப்பை பெற்று நெருக்கடியை கொடுப்பதற்கு இந்திய அரசாங்கமோ இல்ல இந்திய அரசியல்வாதிகளோ தயாராக இருக்கின்றார்கள் என்ற கேள்வி எழுகின்றது. இலங்கையிலே இந்திய இலங்கை ஒப்பந்தத்திலே வடக்கு கிழக்கு மாகாணங்கள் தற்காலிகமாக இணைக்கப்பட்டதை உச்ச நீதிமன்ற தீர்ப்பின் மூலம் வேறாக்கி இருக்கிறார்கள். நீங்கள் அப்படி என்றால் ஏன் இதை நீங்கள் மீண்டும் பெற முடியாது என்ற கேள்விதான் எங்களுக்கு எழுகிறது. அது இந்தியா தன்னுடைய பாதுகாப்பை நாங்கள் ஆலோசனை கூற தேவையில்லை. அவருடைய ராஜதந்திரத்துக்கு மன்னர் காலத்திலிருந்தே இந்தியாவுடைய ராஜதந்திரம் அந்த அந்த இந்தியாவினுடைய நிலப்பரப்பிலே இருந்த பல சாம்ராஜ்யங்களுடைய மன்னர்களுடைய ராஜதந்திரங்கள் எல்லாம் வரலாறுகளில் நாங்கள் பார்த்திருக்கிறோம். ஆகவே இன்றைக்கு இந்தியாவுக்கு ஒரு பாரிய நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது. இந்தோ பசிபிக் பிராந்தியத்திலே அமெரிக்கா இந்தியா நாடுகள் இந்த விடயத்திலே சீனாவை புறந்தள்ளக்கூடிய விதத்திலே அவர்களுடைய கடல் பாதை திட்டம் என்றிருக்கிற அந்த எரிபொருள் விநியோகம், பட்டுப்பாதை திட்டம் என்றிருக்கிற செல் திட்டம் என்பது இங்கே இருக்கக்கூடிய மியான்மர், பழைய பர்மா, அதே போல பங்களாதேஷ், இலங்கை, இவ்வாறு பாகிஸ்தான் என்று அவர்களுடைய விநியோக பாதை ஈரானை நோக்கி செல்கின்றது, ஈராக்கை நோக்கி செல்கின்றது. அதே போலத்தான் தரை வழியாகவும் அவர்கள் எடுத்து வந்து பாகிஸ்தான் ஊடாக வந்து ஆக்கிரமிப்பு காஷ்மீர் ஊடாக அவர்களுக்கு சீனாவுக்கு நில வழியாகவும் அந்த எரிபொருளுடைய விநியோகம் செல்கின்றது. அதே போல கடல் வழியாகவும் அவர்கள் கொண்டு வருவதற்கான திட்டம்தான் இந்த அம்பாந்தோட்டை துறைமுகம். தென்கிழக்கு ஆசியாவிலேயே திருகோணமலை உலகத்திலே 2வது இயற்கையான துறைமுகம். திருகோணமலை துறைமுகத்தை கட்டி ஆழ்பவன் இந்து மகாசமுத்திரத்தை கட்டி ஆழ்வான் என்று நெப்போலியன் கூறியதாக வரலாற்று நூல்கள் கூறுகின்றன. அவ்வாறான இடத்தை மேவி இந்தியா சீனா இந்த பட்டுப்பாதை திட்டத்தை வகுப்பது என்பது இந்தியாவுக்கு சுருக்கு கயிறு போடுவது போன்ற ஒரு நடவடிக்கை என்பதை இந்தியா இப்பொழுது நேரம் கடந்து விடுதலை புலிகளை அழித்து மிகப்பெரிய ஒரு தவறை செய்துவிட்டு இன்றைக்கு இந்த பிராந்தியத்திலே இந்தியாவினுடைய பாதுகாப்பு இன்றைக்கு கேள்விக்குறியாக்கப்பட்டிருப்பதுதான் நிலைமை. விடுதலை புலிகள் அழிக்கப்படாமல் இருந்திருந்தால் சீனாவில இலங்கையில சீனா ஆதிக்கம் நடந்திருக்காதுன்னு சொல்ல வரீங்களோ? நிச்சயமாக விடுதலை புலிகள் பலமாக இருக்கும் வரை சீனா உட்பட எந்த நாடும் அங்கே எந்த விதமான ஊடுருவலோ அல்லது ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளில் அவர்கள் கவனம் செலுத்த முடியாமல் இருந்தது. ஏனென்றால் அவர்கள் இன்றைக்கு நிர்மாணிக்கப்பட்ட அம்பாந்தோட்டை துறைமுகம் என்றால் கிழக்கிலே பொத்துவில் பகுதியில் இருந்து மட்டக்கிழப்புக்கு கீழ் இருந்து அவர்கள் கடல் வழியாக சென்று தற்கொலைப்படை தாக்குதலை காலி துறைமுகத்திலே நடத்துகின்ற அளவுக்கு அவர்கள் கடல் வலிமையை பெற்றிருந்தார். அவ்வாறு இருக்கின்ற காரணத்தால் அவர்கள் தோற்கடிக்கப்பட்டதன் பின்னர் தான் சீனாவினுடைய ஆதிக்கம் மெல்ல மெல்ல விஸ்வரூபம் எடுத்து இன்றைக்கு 12 வருடங்களிலே அது அதி உச்சத்தை சென்று அடைந்திருக்கின்றது என்பதுதான் உண்மையான நிலவரம். சார், குறிப்பா இந்த விவகாரத்துல புதிதாக தமிழகத்துல ஒரு அரசு புதிய பதவியேற்று இருக்கு. புதிய அரசை எப்படி பாக்குறீங்க? ஈழத் தமிழர்கள் புதிதாக அமைந்திருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசை எப்படி பாக்குறீங்க? அவங்களுக்கு என்ன மாதிரியான வேண்டுகோளையும் எதிர்பார்ப்பையும் அவங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்குறீங்க? இல்ல, எந்த கட்சி யார் தேர்தலுக்கு முன்னர் கருத்து கணிப்புகள் பலவற்றை நாங்கள் பார்த்திருந்தாலும் தேர்தலின் பின்னர் யார் புதிய தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வருகிறார், எந்த கட்சி வருகின்றது என்பதல்ல, வருகின்றவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கூறியிருந்தோம். அதே போலத்தான் இப்பொழுது மே மாதம் 2ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் வெளியாகி மே மாதம் 7ஆம் தேதி புதிய தமிழகத்தினுடைய முதலமைச்சராக கௌரவ எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்றிருக்கார். அவருக்கான வாழ்த்து செய்தியிலே நான் அனுப்பி வைத்திருந்தேன். அந்த வாழ்த்து செய்தியில நான் திட்டவட்டமாக குறிப்பிட்டிருக்கின்றேன். இங்கே நீங்கள் தமிழக மக்களுக்கான சேவைகளை செய்ய வேண்டும் என்று வாழ்த்துவதோடு எங்களுடைய ஈழத்தமிழர்களுடைய பிரச்சனையிலே நீங்கள் அனைத்து கட்சிகளுடைய மாநாடு ஒன்றை கூட்டி ஒரு தூதுக்குழுவை கூட்டிக் கொண்டு சென்று அதே போல தமிழகத்திலே இருக்கக்கூடிய 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் புதுச்சேரியையும் சேர்த்து பாண்டிச்சேரியையும் சேர்த்தால் 39+1 40, அதே போல மாநிலங்களவையிலும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள், எல்லோரையும் சேர்த்து கொண்டு 60 பேரை கொண்டு ஒரு தூதுக்குழுவாக சென்று இந்திய குடியரசுத் தலைவரையும் இந்திய பிரதமரையும் இந்திய வெளிவர அமைச்சரையும் சந்தித்து எங்களுடைய பிரச்சனையில ஒரு உறுதியான நடவடிக்கை எடுக்கப்படுவதைத்தான் நாங்கள் ஈழத்தமிழர்கள் எதிர்பார்க்கின்றோம். இதிலே கட்சி சேராமல் தான் நாங்கள் பார்க்கின்றோம். இந்த கட்சி செய்ய வேண்டும், அந்த கட்சி என்று ஒட்டுமொத்தமாக அத்தனை கட்சிகளும் சேர்ந்து அது 8 கோடி தமிழகத்திலே வாழ்கின்ற 8 கோடி மக்களுடைய ஆதரவு மாத்திரமல்ல, இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்தியா பூராவும் இருக்கக்கூடிய 135 கோடி மக்களுடைய ஆதரவை நாங்கள் நாடி நிற்கின்றோம். அதன் மூலம்தான் ஈழத்தமிழர்களுக்கும் ஒரு விடிவு ஏற்படும். அதே போல இந்தியாவினுடைய பாதுகாப்பும் உறுதிப்படுத்தப்படும். உங்களை நீங்களே ஆள்வதுங்கிறது தனி ஈழம் வாயிலாகவா இல்ல அங்கேயே ஒரு அதிகார பகிர்வை ஏற்படுத்துவதன் மூலமாகவா? இல்ல அது குறிப்பாக எங்களை நாங்களே ஆள்வது என்பது 2 விடயங்கள் இருக்கின்றன. ஒன்று, ஒரு நாட்டுக்குள்ளே இலங்கை என்பது ஒரு நாடாக இருந்தால் அதிலே நாங்கள் ஒரு உச்சபட்ச அதிகாரத்தை கொண்டிருக்கக்கூடிய விதத்திலே சுவிட்சர்லாந்து முறை போல கான்ஃபெடரேஷன் சொல்வார்கள், கூட்டு சமஸ்தி. நாங்கள் தேவைப்பட்டால் ஒரு எங்களுக்கு தொடர்ந்து அடக்கப்பட்டால் நாங்கள் பிரிந்து செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கக்கூடிய விதத்திலே இன்றைக்கு பார்த்தீர்களாக இருந்தால் சமஸ்திக்குள்ளே கூட கனடாவிலிருந்து கீபக் மாகாணம் ஒரு சர்வஜன வாக்கெடுப்பின் மூலம் பிரிந்து செல்ல முடியும். அதே போல இன்றைக்கு ஒற்றையாட்சியாக இருக்கக்கூடிய பிரித்தானியாவிலே ஸ்கொட்லாந்து தனியொரு பாராளுமன்றமாக இயங்குகிறது, மாநில பாராளுமன்றமாக. ஆகவே எங்களுக்கு உச்சபட்ச அதிகாரத்தை கொண்டிருக்க வேண்டும், இல்லாவிட்டால் தன்னாட்சி கிடைக்க வேண்டும். தன்னாட்சிக்கு உடனடியாக இந்தியா ஒரு தன்னாட்டை உருவாக்குவதன் மூலம் தென்னிலங்கையை பயக்க வேண்டும் என்ற ஒரு நிலைமை இருக்குமாக இருந்தால், ஆகவே நாங்கள் எங்களே நாங்களே ஆட்சி என்று சொல்கின்றோம், செல்ஃப் ரூல். அது 2மாக இருக்கலாம். இப்பொழுது நாங்கள் அதை முயற்சி செய்து பார்ப்போம். சர்வதேசத்தினுடைய ஒத்துழைப்போடு அதை அவர்கள் தருவார்களாக இருந்தால் இந்தியாவுக்கு நல்லது, ஈழத்தமிழர்களுக்கு நல்லது, இலங்கை தீவுக்கு நல்லது. இல்லை என்றால் இலங்கை தீவு துண்டாடப்படுவதை எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது. குறிப்பா இலங்கையில தமிழர்கள் அதிகாரம் பெற்றவர்களாக மாறும் போது அங்கு சீன ஆதிக்கம் மட்டுப்படுத்தப்படும், இந்தியாவுடைய பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படும். உங்க கருத்துல சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய வருகைக்கும் கருத்து பகிர்வுக்கும் ரொம்ப நன்றிங்க சார். நன்றி, வணக்கம்.